கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவினுடைய சமாதானத்தை கூறுகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9:6 வாசிக்க கேட்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, அதாவது இந்த பூமியில் வந்து பிறந்த நம்முடைய இம்மானுவேலனாகிய ஆண்டவருக்கு இந்த வேத பகுதி அநேக நாமங்களை கொடுக்கிறது. அதிசயமானவர் என்றும், ஆலோசனை கர்த்தர் என்றும், வல்லமையுள்ள தேவன் என்றும், நித்திய பிதா என்றும், சமாதான பிரபு என்று சொல்லியும் அநேக நாமங்களை கொடுக்கிறது. இந்த நாளிலே நாம் நம்முடைய ஆண்டவர் சமாதான பிரபு, அதாவது பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்ற தலைப்பில் இந்த நாளிலே நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு ஏன் இந்த பழைய ஏற்பாடு வந்து சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்து சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எபேசியர் 2:14 நீங்கள் வாசிக்கும் பொழுது எபேசியர் 2:14 இப்படியாக சொல்லுகிறது, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை நடுசுவரை தகர்த்து போட்டார். அதாவது பிசாசினாலே நாம் ஆண்டவரோடு, பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்படாமல் நாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுக்கு தூரமாக நாம் விலக்கப்பட்டிருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பாருங்கள், முன்னே தூரமாக இருந்த நாம் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருடைய இரத்தத்தினாலே சமீபமாய் மாற்றப்படுவதற்காகவே அவர் இந்த பூமியிலே வந்து பிறந்து பாருங்கள், சட்டத்திட்டங்களாய் இருக்கக்கூடிய அந்த நியாய பிரமாணத்தை அவருடைய மாம்சத்தினாலே ஒழித்து பிரிந்து கிடந்த அந்த இரு திறத்தாரையும் இணைக்கும் வண்ணமாகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்து நமக்கு சமாதானத்தை பிதாவோடு உண்டு பண்ணினார். நாம் இன்றைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு ஆண்டவரோடு ஐக்கியமாக தக்க விதத்தில் அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். இதற்கு ஆதாரமாக நீங்கள் ஏசாயா 53:3 வாசிப்பீர்களே. ஆனால் அங்கே 5 இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. பாருங்க, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் ஒரு மனிதனுக்கு சமாதானம் வரும். அவரை விசுவாசிக்கும் பொழுது தான், அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் அவன் பரிபூர்ணமான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லியும் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. எனவே தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னார், எப்பா நான் தரக்கூடிய சமாதானம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவன் தரக்கூடியதை போல அல்ல, மாறாக என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், நானே உங்கள் சமாதான கர்த்தராயிருப்பேன், நானே உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சமாதானத்தையே நமக்கு கொடுப்பதாக அவர் கையெழுத்திருக்கிறார், அவர் வாக்களித்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் சமாதானம் இல்லாமல், குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல், ஏதோ பகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஏண்டா எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த சமாதானம் இல்லாமல் நான் அலைந்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் ஒரு பெருமூச்சோடு இருப்பீங்கன்னா, நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது உங்களுக்காக உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ண, உங்கள் இருதயத்தில் பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கவே இந்த மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இம்மானுவேலராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு என்றென்றைக்கும் இருந்து உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் உங்களுக்காகவே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு உணர்ந்து இந்த சமாதான கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தாவே, சமாதான பிரபுவே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாகவே உங்கள் கண்ணீர், கவலைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை இந்த பூமியில் நிறைவாய் வாழ வைப்பார். அவருடைய சந்தோஷத்தினாலே உங்களை மகிழ பண்ணுவார். எனவே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அந்த சமாதான கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே அடைக்கலமாக்கி கொள்ளுங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாகவே அவர் தம்முடைய சமாதானத்தினால், அவருடைய சமாதானத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி உங்களை மகிழ பண்ணுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் சமாதான பிரபுவாகிய எங்கள் கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளிலே ஐயா இன்றைக்கு யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், கர்த்தாவே மனமகிழ்ச்சி இல்லாமல் தோண்டு போய் இருக்கிறாங்களோ
அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு சந்தித்து அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துயரமான காரியங்களையும் பிரச்சனைகளையும் விலக்கி அவர்களுக்கு உம்முடைய சமாதானத்தை கொடுத்து உம்முடைய அன்பினாலே அவர்களை இழுத்து கொள்ளும்படியாய், உம்முடைய மகிமையினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து திருப்தியாக்கி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.